நாம் ஒவ்வொரு வருஷமும் விதவிதமான பூஜைகள் பண்டிகைகள் கொண்டாடுறோம் அதில் ரொம்ப சுவாரஸ்யமானதும் அழகானதும் நவராத்திரி பூஜையும் வரலட்சுமி நோம்பும் தான் ஆனால் இந்த ரெண்டுமே அவரவர் குடும்பத்தில் கொண்டாடுற பழக்கம் இருந்தால் தான் செய்ய முடியறது அதனால் நிறைய பெண்களுக்கு இந்த பூஜைகளை செய்யணும்னு ஆசையும் ரொம்பவே இருக்குது அதே சமயத்தில் செய்ய முடியலையேங்கிற வருத்தமும் நிறைய இருக்குது உங்களில் பலருக்கும் இந்த வருத்தம் இருக்கலாம் இனிமே இந்த வருத்தம் கொஞ்சம் கூட வேண்டாம் ஆசையை மட்டும் நிறைய வளர்த்துக்கோங்க இந்த பூஜைகளை நீங்களும் விமரிசையா உங்கள் ஆசைக்கும் வசதிக்கும் தகுந்தாப்புல நன்னாவே செய்யலாம் இந்த மாதம் பதினேழாம் தேதி நவராத்திரி பண்டிகை ஆரம்பிக்கிறது நவராத்திரி பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது சிவனுக்கு வருஷத்தில் ஒரு ராத்திரி சிவராத்திரிங்கிற பேரில் பிரம்மாண்டமான அபிஷேக ஆராதனைகளோட விடிய விடிய ஒரு ராத்திரி முழுவதும் பூஜை நடக்கிறது ஆனால் பராசக்திக்கு வருஷத்தில் ஒன்பது ராத்திரி அதாவது நவராத்திரிங்கிற பேரில் ஒன்பது நாள் பண்டிகை பூஜைங்கிறது வீடுகளில் மட்டும் இல்லை கோயில்கள்லேயும் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படுறது நவராத்திரி பண்டிகைனால் அதில் கொழு வைக்கிறதும் ரொம்ப முக்கியமானது கொழு வைக்கிற சம்பிரதாயம் குடும்ப பழக்கமாக இருந்தால் தான் செய்யணுங்கிறது சில பேர் அபிப்பிராயமாக இருக்குது ஆனால் கொழு வெச்சாலும் வைக்கலையினாலும் பூஜை பண்ணுறதுக்கு குடும்ப வழக்கங்கிறது கிடையாது யார் வேணும்னாலும் அந்த ஒன்பது நாட்களும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு முப்படும் தேவியருக்கும் இதே வருஷப்படி மூணு மூணு நாளாக பிரித்து பூஜை செய்யணும் இந்த ஒன்பது நாட்களும் பாராயணம் பண்ணுறதுக்கு விசேஷமான ஸ்லோகங்கள் இருக்குது நான் இப்போ சொல்ல போகிறது நவராத்திரியில் செய்கிற வேற ஒரு விசேஷமான பூஜை இது ஒரு வகையில் வரலட்சுமி நோம்புக்கு சமமானது வரலட்சுமி நோன்பு குடும்ப வழக்கம் இருந்தால் தான் செய்யலாம் ஆனால் இந்த லக்ஷ்மி பூஜை யார் வேணும்னாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை குறிப்பாக ஆடிவள்ளி தைவெள்ளியில் செய்யலாம் நவராத்திரி வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது அதோட மகாலட்சுமிக்குரிய ரெண்டாவது மூணு நாட்களில் இதை செஞ்சால் ரொம்ப விசேஷம் இந்த பூஜைக்கு பேர் பஞ்சலக்ஷ்மி பூஜை பஞ்சமம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் அஞ்சுன்னு அர்த்தம் ஒரே சமயத்தில் மகாலட்சுமியை அஞ்சு விதமாக அலங்கரித்து வச்சு பூஜை பண்ணணும் அதனால தான் இதுக்கு பஞ்சலக்ஷ்மி பூஜைன்னு பேர் சரி இப்போ பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அஞ்சு லட்சுமிங்கிறது இது தான் தீபலக்ஷ்மி படி படியில் நிரப்புகிற அரிசி ஒரு ரூபா நாணயம் லக்ஷ்மி படம் அல்லது விக்கிரகம் இந்த அஞ்சு லட்சுமியும் ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பித்தளை தட்டை நன்னா பளிச்சுன்னு தேய்ச்சி எடுத்துக்கோங்க அந்த தட்டில் முன்னாடி சின்ன குத்து விளக்கு அதுக்கு பின்னால் படியில் அரிசி நிரப்பி அரிசி மேலே ஒரு ரூபா நாணயம் வச்சு படிக்கு பின்னால் லக்ஷ்மி படம் அல்லது விக்கிரகம் இந்த மாதிரி வரிசையில் செட் பண்ணிக்கோங்க தாம்பாளம் விளக்கு படி மூணுக்கும் நாலு பக்கமும் சந்தன குங்குமம் இட்டு நாணயம் படம் அல்லது விக்கிரகத்துக்கு சந்தன குங்குமம் இடணும் தட்டு அதாவது தாம்பாளத்துக்கு அடியிலையும் முன்னாலேயும் சின்னதாக கோலம் போட்டு அதுக்கு காவி இடணும் அடுத்தபடியாக எல்லா லக்ஷ்மிக்கும் புஷ்பம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணணும் படம் அல்லது படிக்கி ஒரு ரவிக்க துணியை வஸ்திரமாக கூட சாத்தலாம் முடிஞ்சா நகை போட்டு அலங்காரம் பண்ணலாம் இப்போ விளக்கை தின்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்தர சதனாமாவளி சொல்லி குங்குமம் புஷ்பம் ரெண்டாலையும் அர்ச்சனை பண்ணணும் குங்கும அர்ச்சனைய தனியா ஒரு கிண்ணம் அல்லது தட்டில் அர்ச்சனை பண்ணி தனியா ஒரு டப்பால எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இத குடும்பத்துல இருக்கிற பெண்கள் நெத்திலையும் மாங்கல்யத்திலையும் இட்டுக்கலாம் இப்போ அர்ச்சனை முடிஞ்சதும் எல்லா பூஜைக்கும் செய்கிற மாதிரி தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூரம் இதெல்லாம் செய்யணும் நைவேத்தியத்துக்கு மகா நைவேத்தியம் தான் பண்ணணும் அதாவது மகா நைவேத்தியம்னா அன்னம் பருப்பு காய்கறி இந்த மகா நைவேத்தியத்தோட வடை பாயசம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் செய்யணும் இதில் நம்ம ரொம்ப விமரிசையாக பச்சடி கலந்த சாதம் இப்படியெல்லாம் கூட செஞ்சு பண்ணலாம் அதே போல் பழங்கள் நமக்கு கிடைச்ச பழங்கள் எல்லாத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம் மகாலக்ஷ்மீ பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் முடிஞ்சதும் யாராவது ஒரு சுமங்கலிக்காவது வெத்தலைப்பாக்கு பழம் பூ சந்தன குங்குமத்தோட மங்கள பொருட்கள் எத்தனை வேணுமானாலும் கொடுத்து உபசாரம் பண்ணலாம் இந்த நைவேத்தியம் சுமங்கலி உபசாரம் ரெண்டுமே இந்த பூஜைக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் ரெண்டையும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்ம பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் இந்த நவராத்திரியில் மூணு நாள் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த பூஜையை பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையாக பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாகவே மகாலட்சுமி சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பா மகாலட்சுமியோட கடாட்சம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் என்னை விட எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரங்கள் சின்னவா எல்லோருக்கும் ஆசீர்வாதங்கள் சர்வே ஜன சுகினோ பவந்து சமஸ்தலோகான் சுகினோ சுக்கினோ பவந்து